ஹாய் விவஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பைட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விலங்குகளை திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில மனிதர்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற அந்த விசித்திரமான அனிமல் லவ்வர் யார் அப்படின்னா, யுவா மிஜர்லிட். இந்த விசித்திரமான மனிதர் இவருடைய 39 வயசு ஆகும்போது இவர் ஆசை ஆசையாக வளர்த்துட்டு வந்த அந்த 3 வயசு பூனையை மேரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த லூசு அங்கிள் வந்து ஜெர்மனியில் உள்ள மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் முறைப்படி தான் 300 யூரோ பணத்தை கட்டி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. 300 யூரோ அப்படின்னா இந்திய மதிப்புப்படி 27,000 ரூபாவாம். ரொம்பவும் ஆசை ஆசையாக சின்ன வயசில் இருந்து வளர்த்துக்கிட்டு வந்தனாலையும் அனிமலில் பூனை தான் ரொம்பவும் பிடிக்குமா, அதனாலையும் அவர் வளர்த்துட்டு வந்த பூனையை மேரேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சமயம் மாப்பிள்ளையும் பொண்ணும் கண்டிப்பாக சிக்னேச்சர் போட்டாகணும், அதில் மாப்பிள்ளை சிக்னேச்சர் போட்டிருப்பார், அந்த பூனை எப்படி தான் சிக்னேச்சர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, மங்களேஷ். இந்த ஆண்டி இந்தியாவில் ஜார்க்கண்ட்னு ஒரு வில்லேஜில் தான் இருக்காங்க. இந்த ஆண்டி அவங்க 18 வயசில் தான் இந்த ஜிம்மின்னு ஒரு டாகை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இந்த ஆண்டியோட ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆண்டிக்கு மேரேஜில் விருப்பமே இல்லையா, கட்டாய திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃபேமிலி. இந்த மேரேஜ் சும்மா நடக்கலையா, மாப்பிள்ளைய காரில் வர வச்சு முறைப்படி ஆட்களை கூப்பிட்டு ஆடு வெட்டி மஜாவாக கொண்டாடி இருக்காங்க இந்த ஃபேமிலி. கடைசியாக இந்த ஆண்டி கூட ஹஸ்பண்ட் ஜிம்மி வாழ மாட்டேன்னு சொல்லி ஓடி போயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, எலிசபெத் கோட். லண்டன் நாட்டை சேர்ந்த இவங்களுக்கு 45 வயசு ஆகும்போது அவங்களோட 6 வயசு நாயை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு மாடலும் கூட. இவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க, ஆனால் யாருமே அவங்களுக்கு உண்மையாக இல்லையாம். இந்த டாகை 1 வயசில் இருந்துகிட்டே வளர்த்துட்டு வராங்களாம். வளர்த்துட்டு வந்தனால அந்த டாக் ரொம்பவும் அவங்கள பாசமாக பார்த்துக்கிடுமா, அதனாலே அவங்களுக்கு உண்மையாக இருந்து அந்த நாயே மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காரல் லெகர் போலோ. ஜெர்மனியில் பிறந்த இந்த தாத்தா இப்போ பாரிஸில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் ஒரு ஃபேஷன் டிசைனரும் கூட. இவர் ரெடி பண்ணின ஃபேஷன் டிசைனர் ட்ரெஸ்ஸை விற்கிறதுக்கு உலகம் ஃபுல்லாக 200க்கும் மேலே ஷோரூம் இருக்குது. பல கோடி சொத்து உள்ள இந்த காரல் ஒரு பேச்சுலரும் கூட. இவருக்கு 75 வயசு ஆகுது, ஆனாலும் இவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா. ஏன் நீங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோவில் கேட்டதுக்கு, நான் மனிதர்களை மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் ஒரு பூனையை வளர்க்குறேன், அதை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லி பூனையை மேரேஜ் பண்ணியிருக்காரு. இவர் எப்படி இருக்காரோ அது போலவே கோட் போட்டுக்கிட்டு தலை அவரோட மனைவி பூனை போல 25 பொம்மைகளை உருவாக்கி சேல்ஸுக்கு ஷோரூமில் வச்சுருக்காரு. அப்படி வைக்கும்போது 25 பொம்மைகளும் ஒரே நாளில் விற்றுருக்கான். ஒரு பூனை பொம்மையோட விலை $1,500, அதாவது இந்திய அமௌண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 1,07,000 ரூபாவாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செல்வகுமார். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாம் இந்தியா மற்றும் வெளிநாட்டில் இருந்தவங்க தான். இப்போ பார்க்குற செல்வகுமார் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கையை சேர்ந்தவர். இவரோட 35 வயசில் செல்வின் ஒரு டாகை மேரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மேரேஜ் ஊர் மக்கள்லாம் ஊர் கோயிலில் வச்சு சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இவர் எதனால தான் மேரேஜை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட கேட்டால், அதுக்கு ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2 நாய் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த டைம் பார்த்து செல்வகுமார் நம்மளே லவ் பண்ணாமல் இருக்கோம் அப்படி, அது எப்படி நாய் லவ் பண்ணலாம்னு சொல்லி தான் நாயை கல்லாலே அடித்து கொண்டிருக்காரு. அதனால் அவரோட கை கால்கள் செயல்படாமாகி நடக்க முடியாமல் இருந்திருக்கு. அதனால் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஜோசியக்காரங்கள்ட்ட நடந்த விஷயத்தை சொல்லி இந்த நாயை திருமணம் பண்ணி வச்சா குணமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை சொல்லி இந்த நாயை இவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஏடன். லண்டன் சேர்ந்த ஏடன் தாத்தா 65 வயசில் அவர் வளர்த்த 25 வயசு குதிரை ஆண்டியாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த குதிரை 2 தாரமாக அவருக்கு, அதுவும் இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தையும் இருக்குது. ஆனால் இந்த குதிரையை ரொம்ப வருஷமாக வளர்த்துட்டு வரனால இந்த குதிரையே மேரேஜ் பண்ணியிருக்காராம். அதுவும் லண்டன் வழக்கப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் இந்த மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே விவஸ், இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் இப்படியும் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் தமிழ் பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணேங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.